ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரஹானாஸ் கிச்சன். ஆரோக்கியமான தாமரை விதையை வைத்து தாமரை விதை பாயாசம் எப்படி செய்யறதுன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: 2 கப் தாமரை விதை எடுத்துக்கோங்க, அல்லது டீ சாப்பிட்ற டம்ளரில் 2 டம்ளர் தாமரை விதை எடுத்துக்கோங்க. காய்ச்சி ஆற வச்ச பால் 1/2 லிட்டர், பால் பவுடர் 3 டீஸ்பூன், சர்க்கரை 3 டீஸ்பூன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் பால் பவுடருங்கிறது ஆப்ஷனல் தான், வேணான்னு நினைக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கிங்க. ஆனால் இதை சேர்த்துக்கிட்டோன்னா இந்த பாயாசம் நல்லா க்ரீமியாக சுவையாக நல்லாயிருக்கும். தேனில் ஊற வச்ச மிக்ஸ்டு நட்ஸு கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இதில் பாதாம், முந்திரி, திராட்சை, பூசணி விதை, வெள்ளரி விதை முதற்கொண்டு இருக்கும். இது சூப்பர் மார்க்கெட்டில் ஈஸியாக கிடைக்கும். இதுதான் சேர்க்கணும்னு இல்லை, இதுக்கு பதிலாக நம்ம எப்பயும் பாயாசத்தில் சேர்க்குற முந்திரி திராட்சை கூட சேர்த்துக்கலாம். என்ன, இது கொஞ்சம் சுவை கூடுதலாக இருக்கும். 2 கப் தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு 10, ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் தாமரை விதையை சேர்த்துக்குங்க. 1 டீஸ்பூன் நெய்யை சேர்த்துக்குங்க. 3 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்மில் வச்சு வறுத்து விட்டுக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வறுத்து விட்டுக்குங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா தாமரை விதை, அதிலிருந்து 1/2 கப் சேர்த்துக்குங்க. முந்திரி பருப்பு, ஏலக்காய் பொடி எல்லாம் சேர்த்து நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்து வச்சுக்கிங்க. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற பாலை 1 அகண்ட பாத்திரத்தில் சேர்த்துக்குங்க. நல்லா தொழாவி விட்டுட்டு 1 கொதி வந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கிற சர்க்கரையை சேர்த்துக்குங்க. சர்க்கரை கரைஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற பால் பவுடரை சேர்த்துக்குங்க. பால் பவுடர் கெட்டி கெட்டியாக ஆகாத மாதிரி நல்லா கை விடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்கிற மீதமுள்ள தாமரை விதையை சேர்த்துக்குங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. 4-5 நிமிஷம் கொதிக்கட்டும். அடுத்து மிக்சடு நட்ஸ் எல்லாம் சேர்த்து கிண்டி விட்டுக்குங்க. தேங்காய் பாலை சேர்த்துக்குங்க. 1-2 நிமிஷம் கொதிக்கட்டும். கடைசியாக நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற தாமரை விதை பவுடரை சேர்த்துக்குங்க. கை விடாமல் கிண்டி விட்டுக்குங்க. 2-3 செகண்ட்ஸுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. தாமரை விதை பாயாசம் ரெடி ஆயிடுச்சிங்க. இந்த பாயாசம் சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு ஜில்லுன்னு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். விருப்பப்படி பரிமாறிக்கிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.